ஒரு சேர்க்கை என்பதே இல்லை. சில இடங்களிலே அரசு உத்தரவு வழங்கியிருக்கிறது, விளம்பர படைகள் வைக்கக்கூடாது, முதலிடம் இரண்டிடம் இரண்டாவது இடம் என்றெல்லாம் வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே அவர் மதிப்பெண் போட்டு இப்போது வைத்திருக்கிறார், அதற்கான உரிய நடவடிக்கை அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்படும். நேற்று கல்வித்துறை அதிகாரிகளோட ஆலோசனை நடத்திருக்காங்க, அதில் என்னென்ன முடிவுகள் இருக்குது பற்றி என்னென்ன தகவல் இல்லை? எங்களை பொறுத்தவரையும் நேற்றைய தினம் முதலமைச்சருடைய அவருடைய ஆலோசனைப்படி நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி நம்முடைய பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகளை அறிவிப்பதற்காக நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறோம். அவர் தேதி குறிப்பிட்டவுடன் அது அறிவிக்கப்படும். இரண்டாவதாக, அடுத்த மாதம் 10ஆம் வகுப்பு தேர்வுகளையும் அறிவிப்பதற்கு நாங்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டோம். அது மட்டுமல்ல, இந்த பணிகள் அனைத்தும் சிறப்பான்மையில் நடைபெறுவதற்கும் தனியார் பள்ளியிலே நம்முடைய உயர்நீதிமன்றத்தின் எங்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, ஆன்லைன் எப்படி முறைப்படுத்துவது என்பது அரசிற்கு மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எங்களிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். அதற்கான என்ன நடவடிக்கை நாம் மேற்கொள்ளப் போகிறோம் என்பதை நம்முடைய உயர்நீதிமன்றத்திற்கு அரசின் சார்பாக அனுப்பியதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் என்ன அறிவுரைகள் வழங்குகிறார்களோ அந்த அறிவுரைக்கேற்ப அரசு தன்னுடைய நடவடிக்கை மேற்கொள்ளும். தடுப்பணையெல்லாம் கட்டிட்டு போகிறாங்க, மேலே வந்து அணையுடைய நீர்மட்டம் எதாவது உயர்த்தப்படுங்களா? இல்லை, 7 இடங்களிலே தடுப்பணை கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அணைக்கு மேலே 1 தடுப்பணை, கீழே 6 தடுப்பணைகள் கட்டுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதலை வழங்கியிருக்கிறார். அப்படி வழங்குகிற போது ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் அளவிற்கு தண்ணீர் தேங்கி செல்கிற போது நிலத்தடி நீர் உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். பத்தாம் வகுப்பு வந்து கிரேடு முறையில் வழங்கப்படுங்களா, மதிப்பெண்கள் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால் வருகின்ற போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 12ஆம் வகுப்பில் 1002 பேர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் தேர்வு எழுதாமல் இருந்தவங்களை வெறும் 30 பேர் மட்டும்தான் தற்போது பழிச்சு எழுதியிருக்காங்க சார். மீதி உள்ளவங்க நிலைமையை வந்து அரசு எப்படி வந்து சார் கையாள போகிறது? இல்லை, இது வந்து எங்களை பொறுத்தவரையும் எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். 34842 பேர் விருப்பப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று நேரடியாகவே ஆன்லைன் மூலமாக தலைமை ஆசிரியர் மூலமாக கேட்கப்பட்டது. கேட்டதிலே இவ்வளவு பேர் தான் எழுத தயாராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆகவே தயார் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் நேற்றைய தினம் பார்த்துருக்கக்கூடும், ஒரே மாணவிக்கு 2 ஆசிரியர் இருந்து தேர்வு மையத்திலே அமர்ந்து தேர்வு எழுதுற வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதுதான் அரசுடைய கடமை. இல்லை, ப்ளஸ் டூ பொறுத்தவரைக்கும் ப்ளஸ் டூ நீங்கள் நேற்றைய தினம் தேர்வு எழுதி முடித்தாகிவிட்டது. இதில் தேர்வுகள் இல்லை, தேர்வுகள் திருத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் ப்ளஸ் 1 11ஆம் வகுப்பிற்கும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் சென்றிருக்கிறோம். தேதி அவர் நினைவிப்பார்கள், தேதி அவர் ஒப்புதல் பெற்றவுடன் அங்கே அறிவிக்கப்படும். 10th மார்க் ஷீட் தான் சொல்லிட்டேன், இவங்க கேட்டாங்க கிரேட் சிஸ்டமாக 10th மார்க் சிஸ்டமானு கேட்டிருக்கேன். சீக்ரெட் இப்போதற்கு அந்த சூழ்நிலைகள் இல்லை. சூழ்நிலைகள் சரியானதற்கு பிறகும் பெற்றோருடைய என்ன நினைக்கிறார்களோ, பெற்றோர்கள் என்ன விருப்பத்தை தெரிவிக்கிறார்களோ, பெற்றோருடைய விருப்பத்திற்கேற்ப தான் முடிவுகளை மேற்கொள்ள இயலும். இப்போது அந்த சூழ்நிலைகள் இல்லை. இந்த சுய உதவி பெறும் பள்ளிகளில் வந்து தனியாக அந்த பள்ளிகளில் வந்து மாணவர்கள்கிட்ட அந்த ப்ளஸ் 2 வந்து மார்க் லிஸ்ட் வாங்க போகும்பொழுது அந்த பழைய பாடப்புத்தகங்களை ஒப்படைச்சா தான் அந்த இது கொடுப்பான்னு சொல்லிட்டு டிசி கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இல்லை, இது பழைய பாடப்புத்தகங்களை வாங்க சொல்லி ஏதாவது உத்தரவு? இது போன்ற அரசின் சார்பாக எந்த உத்தரவும் வழங்கப்படவில்லை. அப்படி ஏதாவது மாணவர்களை கட்டாயப்படுத்தினால் எங்கள் கவனத்தில் கொண்டு வரலாம். அந்த விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சி வந்து நேற்று முந்தினம் வந்து தொடங்கிருக்கு சார், அவங்களுக்கான உபகரணங்கள் ஏதாவது கூடுதலாக ஏதாவது வாங்க? எல்லா உபகரணங்களும் அவருக்கு தேவையான உபகரணங்கள் ஒவ்வொரு ஸ்டேடியத்திலும் தயார் நிலையில் இருக்கிறது.